ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். பிக் பாஸ் சீசன் 6 தமிழில் நம்மளோட ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டில் ஒருத்தங்களாக இருந்த ஆயிஷாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் பேச்சுகள் எப்போத்துல இருந்தோ போயிட்டு இருந்துச்சு, அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸ் தான் இனி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ட்ராவல் பண்ணலாம். என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பிக் பாஸில் இருக்க ஆயிஷா எல்லாரோடைய ஃபேவரட்டாக இருந்தாங்க, க்யூட் டாலாக இருந்தாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க டிவியில் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுலேருந்தே எல்லாருக்குமே என்ன இது இந்த பொண்ணு அழகாக அழகாக இருக்குது அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க, ஃபேன் பேஜில் ஓப்பன் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிபி 6ல வந்தாலும் வந்தாங்க, பயங்கரமாக வந்து எல்லாருமே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, பெரிய பெரிய சர்ச்சைகள் எப்பவுமே ஆக்ட்ரஸுக்கு வரும், எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம், பாய் ஃப்ரெண்ட் யார் பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு. ஸோ எப்படி நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்மகிட்ட வந்து உயிர் எடுத்துகிட்டு இருப்பாங்களோ அதேமாரியே வந்து நம்ம ஆக்ட்ரஸ் கிட்டே நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சர்ச்சையிலே நம்மளோட ஆயிஷாவும் மாட்டினாங்க பிக் பாஸில். என்ன நடந்துச்சுன்னா, இவங்க தான் அவனோட ஒரு பாய் ஃப்ரெண்ட், இவங்க தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் உள்ளே வந்து பாருங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, எப்போ கல்யாணம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அன்சினான விஷயங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதெல்லாம் வந்து நிறைய யூடியூப் சேனலையும் ரொம்ப ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது அவரோட கோஸ்டார் தான் இவங்களோட பாய் ஃப்ரெண்டுப்பா அப்படின்லாம் நிறைய சர்ச்சைகள்லாம் நிறைய ரூமர்ஸ்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிது. அப்படியேப்பட்ட ஒரு சர்ச்சைகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா என்ன பண்ணாங்கன்னா, நேற்று வேலண்டைன்ஸ் டே February 14 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை அவங்களை நான் காட்ட போகிறேன் அதுவும் வந்து 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே என்னது ஒரு வேலை இருக்குமோ இரவில் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடியாக இருந்த டைமில், ஆமாங்க ஒரு வேலை இருக்கும்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாவோட பாய் ஃப்ரெண்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் மேரேஜ் வர பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆயிஷாவுக்கு ஏஜ் ஆகிட்டே வருது, வந்து அவங்க இதுக்கும் வந்து ஏஜ் ஆகிட்டே வருது, ரெண்டு பேரும் செட்டில் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் சீக்கிரமாக அது கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா, அவங்க வந்து ஃபுல்லாக இன்ஸ்டா ஸ்டோரியில் நேற்று வந்து அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக யூடியூப் சேனல் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஒரே நேற்று ரகலை இன்ஸ்டா ஃபுல்லாக ஒரே வந்து ஆக்கிரமம் பண்ணிட்டு வந்து கிறுக்கு 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 கிறுக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னவா அந்த ரோஸை வச்சுட்டு மெக்கப்படுற ஃபோட்டோ என்ன, ஒரு பக்கம் வந்து கேண்டில் லைட் டின்னர் என்ன, ஒரு பக்கம் வந்து வைனியில் வச்சுட்டு வீடியோ எடுத்துருக்கிறது என்ன, ஒரு பக்கம் வந்து லாங் டிரைவெலாம் போயிட்டுருக்காங்க. அந்த லாங் டிரைவில் எதனா ரொமான்டிக் பாட்டு கேட்போங்கன்னு பார்த்தா ஏடிக்கே பாட்டும் அசல் கோளாறு பாட்டும் போட்டு தாகுமாறுன்னு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க கப்புள்ஸ் பார்க்க ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் விட ஒரு என்ன விஷயம்னா, இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்ன விஷயம்னா, இல்லைப்பா நான் வந்து கண்டிப்பாக நம்மளோட அசீம் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தலைமையில் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இதுவும் வந்து இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருப்பார். எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எனக்கு தெரியும், நம்ம வந்து கூடவே கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து என்னோட அசீமோட தலைமையிலே நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும், குடி சீத்து நல்லா போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட அந்த நிறைய பிபி 6 கண்டஸ்டன்ஸ்லாம் எல்லாமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, மீக்கு மக்காம தெரிவிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சுட்டா கைஸ், இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.